நாகும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ண, அறையை கட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. Thank you, God. வேதம் சொல்கிறது சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆகவே நீ உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை நீ காவல் பண்ணும். ஹல்லேலூயா. உலகத்திலே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது அலைகள் மோதும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எப்பொழுது வேலையில பிரச்சனை வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எப்பொழுது வாழ்க்கையிலே இழப்புகள் வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. சிதறடிக்கிறவன் யோபுக்கு முன்பதாக வந்தான். யோபுவின் வாழ்க்கை சின்னாபின்னமானது. ஹல்லேலூயா. ஆனால் அவன் சிதறடிக்கவன் வந்தாலும் கூட யோபு தன்னுடைய அரணை அவன் பாதுகாத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. அவனுடைய அரணை, அதாவது அவனுடைய எல்லையை சத்துரு தொட முடியவில்லை. ஆகவே தேவன் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி வந்து அவனுடைய வழிகள் எல்லாம் பார்த்து முடிவிலே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்திலே வேதம் சொல்கிறது அவன் எப்படி இருக்கிறான், சிங்கம் போல கர்ச்சித்துக் கொண்டு யாரை விழுந்தலாமோ என்று அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். யாரு? உங்களை சிதறடிக்கிறவன். அப்ப சிதறடிக்கிறவன் எல்லாருக்கும் பின்பதாக வந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது, நான் எந்த ஒரு ஆபத்தும் எனக்கு வராது, எந்த ஒரு பலவீனமும் எனக்கு வராது, எந்த ஒரு சோதனை எனக்கு வராதுன்னு சொல்லி யாரும் நாம சொல்ல முடியாது. காரணம், சிதறடிக்கிறவன் நமக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அரணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளை நாம் காவல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வழிகள் அரண், அரண் என்று சொல்லும் பொழுது அது ஒரு எல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டின் என்ன சொல்றது, காம்பவுண்ட் சுவர்னு வச்சுக்கலாம், அரண். அந்த அரணை நாம என்ன பண்ணணும், காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நாம் அந்த அரணை விட்டு வெளியே போகிறோம். அப்ப நம்முடைய வழிகளை நாம் காவல் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் நாம் கேர்ஃபுல்லா நம்ம பண்ணும் பொழுது சிதறடிக்கிறவன் நம் முன்பாக வந்தாலும் அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? அப்போ இந்த அரண் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 10:29 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 10:29, கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண். அப்போ கர்த்தருடைய வழிதான் உங்களுக்கு அரணாய் மாறுகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் தருகிற வழி, உங்களுடைய பாதைகளிலே கர்த்தர் தருகிற வெளிச்சம், இவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அரணாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அது சிதறடிக்கிறவன் உங்களை தொட முடியாதவாறு உங்களை பாதுகாக்கிறது. இந்த சிதறடிக்கிறவன் எப்பொழுதும் பாருங்க, அவன் நேரடியா வாளை கொண்டு வந்துட்டு உங்களோட யுத்தம் செய்ய மாட்டான். நேரடியா துப்பாக்கி கொண்டு வந்து உங்களை சுடதுக்கு அவன் நிற்க மாட்டான். அவனிடம் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆயுதங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக அவன் உங்களை நோக்கி எழுந்து கொண்டே இருப்பான். நீங்கள் எப்பொழுது பலவீனமா இருக்கிறீர்களோ அப்பொழுது அந்த ஆயுதம் உங்களை தாக்கும். அப்ப அவன் உங்களை நோக்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஆயுதங்களிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு அரணாய் மாறும். அப்ப அவன் எதிர்கொண்டுதான் இருப்பான். அவன் வேற அவன் எதிர்கொண்டிருப்பது ஒவ்வொருவரையும் நோக்கி அவன் எழுதி கொண்டிருக்கிறான். பலவீனம் என்கிற காரியத்தை அவன் எழுதி கொண்டிருக்கிறான். சமாதான குறைவு என்பதை அவன் எழுதி கொண்டிருக்கிறான். அப்ப இவைகள் வேதம் சொல்லுது கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும் பொழுது, அந்த வழிகளில் நடக்கும் பொழுது அவருடைய வசனம் உங்களுக்கு அரணாயில் இருக்கிறது. அவன் ஏகிற ஒவ்வொரு காரியமும் அதிலே பட்டு பந்து எப்படி ரிட்டர்ன் போகிறது, அந்த மாதிரி
அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத வரை சென்று விடுகிறது. அல்லேலூயா. அப்ப வேதத்திலே நான் நேற்று தினத்திலே பிரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு மூன்று காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். எந்த காரியத்திலே அவன் உங்களை அதிகமாய் பலவீனப்படுத்த முடியும்? அப்ப எப்படி நாம் நம்முடைய அரணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய வழிகளை நாம் காவல் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மூன்று காரியங்களை அவன் கொடுத்தான். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா யோனா நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். இப்போது கர்த்தாவே என் பிராணனை நீர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமா இருக்கும் என்றா அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அல்லேலூயா. அப்போ சிதறடிக்கிறவன் எரிகிற ஒரு அம்பு எரிச்சல், நம்மை அவன் எரிச்சல் மூட்டும் பொழுது நாம அவனுடைய வலைக்குள்ள நாமளா போய் விழுந்துடும். வலைய அவன் போட்டுறான், நம்ம எல்லாம் புரிய மாதிரி இருக்கிறோம், நமக்கு தெரியுது, வர தெரியுது. ஆனால் எப்படி நம்ம அறியாமல் அந்த வகையில போய் விடுறான்னா அவனுடைய அம்புக்கு நாம் பலியாகும் பொழுது. அப்போ அவனுடைய அந்த அம்பு என்று சொல்லும் பொழுது ஒன்று பார்க்கிறோம், எரிச்சல் அடைகிற காரியம். ஏன் எரிச்சல் அடைந்தா? தான் நினைச்சது நடக்கவில்லை. தேவன் இப்படிதான் செய்வார்னு எனக்கு தெரியும், ஆகவே நான் என்ன பண்றேன், தர்சிச்சு நான் போறேன் அப்படிங்கிறான். தேவன் நிச்சயமா இவருடைய மதிப்பாக சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு அவன் தன்னை ஒப்படைக்காதவாறு தன்னுடைய உள்ளத்திலே சில காரியங்களை வைத்துக் கொண்டு இப்படி நடக்கணும். ஆகவே கோபம் வருகிறது, அது நடக்காத பட்சத்திலே கோபம் வருகிறது. சிரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் பராக்கிரமசாலியா இருந்த அவன் குசுரோகியா இருந்தான். அவன் வீட்டிலே ஒரு வேலைக்காரி இருக்கிறாள், எஸ்லம் இருந்து கைதியாக கொண்டு போற ஒரு சிறுவன் இருக்கிறாள். அவள் சொல்றா நாகமாண்டிய மனைவியிடம், அம்மா இந்த மாதிரி எங்க எஸ்லம்ல ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரு உங்க கணவரை தொட்டா போதும் எல்லா புசுரமும் மறைந்து விடும், ஆகவே நீங்க ஒரு தடவை அவர் போய் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அவ ஆலோசனை கொடுக்கிறாள். அந்த நாகமானின் மனைவி நாகமானிடம் சொல்ல, நாகமான் இங்க இருந்து பயணப்பட்டு போகிறான், எலிசாவை பார்க்க பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். போகிற வழியிலே அந்த சிந்தையிலே இப்படியாக ஒரு எண்ணம் வருகிறது, நான் போன உடனே எலிசா வழியே வருவார், என்னை அவர் தொடுவார், எங்கெல்லாம் குசுரம் இருக்கோ அங்கெல்லாம் தொட்டு அவர் ஜெபம் பண்ணுவார், நான் சுகமடைந்து நான் அந்த இடத்துல இருந்து கடந்து வருவேன், இப்படி நடக்க போகுதுங்கிற சிந்தையோட அவன் வருகிறான். எலிசாவின் வேலைக்காரனாக கேஆசி தூரத்தில் பெரிய படைபலம் சூழ்ந்து கொண்டு இவன் வாரான், பார்த்துட்டு ஒழிந்து நான் எலிசாவிட்ட சொல்றான், அந்த மாதிரி உம்மிடம் ஒரு குஸ்ரோகி வருகிறான், நாகமான் சீரியா படைத்தலைவன், அவன் நல்ல செல்வாக்குள்ளவன், நல்ல வல்லமை உடையவன், பராக்கிரமசாலி வருகிறான், அவனுடைய குஸ்ரோகம் மாறும்படியாக உம்மிடம் ஜெயிப்பதற்காக வருகிறான். எலிசா இருந்த இடத்தை விட்டு எழும்பல, நாகமான் எப்படி வாரா, அவர் என்னை தொட்டு அவர் எனக்கு ஜெபிக்க வேண்டும். எலிசா சொல்றான் கேசிட்ட, நீ வெளியே போய் சொல்லு, அந்த ஆள் வந்தான்னு சொல்லு, நேரம் யோர்தான் நதியில போய் எழுதுற மூழ்கு சூழல் அது போயிடும் அப்படின்றாரு. எலிசா வருகிறான், நாகமான் வருகிறான், எலிசாவை பார்க்க முடியல, அவன் ஊழியக்காரன் தான் பார்க்கிறான். அவன் சொல்றான், நேரா போய் யோர்தான் நதியில எழுதுற நீ மூழ்கு, குசுரோகம் தீர்ந்துடும். வேணும் சொல்லுது, கேட்டவுடன் எரிச்சல் அடைந்தான், கேட்டவுடன் மூர்க்க கோபடைந்தான். இவனுக்கு ரெமெடி கொடுக்கப்பட்டிருக்கு, இவன் மூழ்குனா எழுதுற மூழ்குனா அவனுக்கு சுகம், இவன் என்ன நினைச்சோம்னா அவன் என்னை தொட்டு ஜெபிக்கணும், என் உடம்புல எங்கெல்லாம் இருக்கோ இந்த புஸ்தகத்தில் அவன் தொட்டு ஜெபிக்கணும், அப்போ அது குணமாகும் என்று சொல்லி அவன் சிந்தைகளை கொண்டு வா. அப்போ வேதம் சொல்கிறது நம்முடைய சிந்தைகளை நாம் சீராக்க வேண்டும். முதலில் எரிச்சல் ஏன் அடைகிறோம் என்றால் நம்முடைய சிந்தை சரியில்லாத பொழுது நாம் எரிச்சல் அடைகிறோம். ஒரு வார்த்தை வெளிவரும் பொழுது அந்த வார்த்தையில நன்மை இருக்கலாம், அல்லேலூயா, செய்து பார்ப்பதில் தப்பு இல்லை. ஆலோசனை கர்த்தரிடமிருந்து வருகிறது,
வேதத்திலிருந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது சில வேலை கடினமாக வரலாம், ஆனால் நாம் அதற்கு உடன்பட்டோம் என்றால் நமக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் எரிச்சுரங்கம் என்றால் எதுக்கு ஆசீர்வாதம் நம்ம விட்டு போய் கொண்டிருக்கோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிற பிரகாரமாக நடந்தால்தான் நாம் விசுவாசிகள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே அவங்க சின்ன தூரம் 40 நாள் பயணம், ஆனால் ஆண்டவர் அவர்களை வேறு வழியாக கொண்டு போக சித்தம் கொண்டிருந்தார். 40 வருடங்கள் அவர் கொண்டு போன பொழுது அவங்களுக்குள்ளே எரிச்சல், போராட்டம். நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாமா, நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாமா, நாங்க செத்து போயிருக்கலாமா, கடைசியில் அதான் நடந்தது. அப்ப ஆண்டவர் நம்மை கொண்டு போகும் பொழுது சில வேளை கடினமான வழியிலே அவர் கொண்டு செல்லலாம். ஏன், நம்ம சீராகணும், இந்த விசுவாசம் உறுதிப்படணும். சில வேளையில நம்மை தேவன் அனுமதிக்கிறார், அந்த வேளையில நம்ம என்ன பண்றோம், தேவனை தூரமா வச்சிருக்கோம். என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், நான் நல்லதான ஆராதிக்கிறேன், நான் நல்லதான துதிக்கிறேன், நல்லதான ஜெபிக்கிறேன், நல்லதான வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் ஏதோ ஒன்றில் உங்களை புடமிட விரும்புகிறார். அல்லேலூயா. எதுலயோ நீங்க குறைஞ்சிருக்கீங்க, அதுல தேவன் உங்களை புடமிட விரும்புகிறார். அதில் நீங்கள் புடமிட ஒப்புக்கவில்லை என்றால் சிதறடிக்கிறான் பக்கத்தில் இருந்து இருக்கான், அவன் உங்களுக்குள்ளே எரிச்சலை கொண்டு வருவான். அல்லேலூயா. நீங்கள் எரிச்சல் படும் பொழுது வேதம் சொல்லுது நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். யாராவது ஒன்று சொல்லிட்டா போதும் உடனே எரிச்சல் வருது நமக்கு, யாராவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா உடனே கோபம் வருது. அல்லேலூயா. சிதறடிக்கிறவன் இப்படிதான் காரியங்களை கொண்டு வருவான். யாரையாவது ஒரு ஆளை வச்சு உங்களை திட்ட வைப்பான், யாரையாவது ஒரு ஆளை வச்சு உங்களை கோபம் விட்டு வைப்பான். இது அவன் வேலை. ஒரு காரியம் வாசிங்க, 2 சாமுவேல் 16 எடுத்து 5வது வசனம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16:5-6, 5வது வசனம்6வது வசனம்7வது வசனம். தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய ஏராவின் குமாரனாகிய சீமேயி என்பவன் ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டு நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. இப்போ தாவீது ராஜா படை சூழ வராரு, அவரை சுற்றி பராக்கிரமசாலிகள் சேனை வீரர்கள் ஜனங்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இங்கே சவுல் குடும்பத்தனாகிய சீமேயி என்பவன் அவர்கள் மீது கற்களை எரிந்து கொண்டு பின்னால வந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் எரிச்சல் வருது, கற்களை எரிந்து கொண்டு வருகிறான். அதுக்கு மேல என்ன பண்றான், பேலியாளின் மகளே என்று சொல்லி தாவீதை கேவலமா திட்டுறான். அதுக்கு மேல தொலைந்து போ, நீ உருப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு இடத்துல பின்னால சொல்லிக்கிட்டே வாரான். இப்ப சொல்ல சொல்ல வராப்ப நமக்கு கோபம் வருமா வராதா, எரிச்சல் வருமா வராதா, அது எப்படி தனியா நம்மளா திட்டினா கூட நம்ம ஒருவேளை சரி யாரும் பார்க்க சொல்லி போயிடலாம். படை சூழ வாரம், ஜனங்கள் பின்னால, சேனை வீரர்கள் பின்னால, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் முன்னால இவனே பேலியாளின் மகளேன்னு சொல்லிட்டுறான். ரொம்ப தொலைந்து போ, அதாவது நீ உயிர் வாழவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவன் திட்டிட்டு வாரான். சேனாதிபதிகள் எரிச்சல் அடைந்தார்கள், கோபமடைந்தார்கள். சொல்றான், தாவீது ராஜாவே ஒரு உத்தரவு போடும், இந்த நாயை நான் என்ன பண்றான் வெட்டி போட்டுறோம்னு சொல்றான். தாவீது என்ன பதில் சொல்றான் பாருங்க, வசனம் 10 வாசிங்க, 10:11-12 வாசிங்க. அதற்கு தாவீது, சரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அபிசாயையும் தன் ஊழியக்காரர்களையும்
இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த சீமையை எத்தனை அதிகமாய் செய்வார், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை செய்வார். கர்த்தர் என் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்ன சொல்றான் தாவீது, என் சிறுமையை கர்த்தர் பார்த்து எனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. யார் சொல்றா? படைசூழ பரவ சொல்றான். படைசூழ இல்லையா, அவனை வந்து அவங்க எவ்வளவு உயர்த்திக்கிட்டு வர போறாங்க. ஒருவேளை அவனை தூக்கி குதிரை மேல வச்சு கொண்டு போலாம். அவ்வளவு நேர்மையா சொல்றவன் என்று சொல்றான். அவன் தூசி கேட்டுப்பா, கர்த்தருக்கு அனுமதி கொடுத்திருக்க. அப்ப உங்களை யாராவது தூசிக்காங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க. நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிச்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் சிறுமையை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா நம்ம அவங்களுக்கு எதிராக எழுந்து நிற்கக்கூடாது. அவனும் பண்றான், நானும் பண்றான்னு பண்ணக்கூடாது. சில வேளைகள் நம்முடைய பழைய சிந்தைகள் அப்படி ஒர்க் அவுட் பண்ணும். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தர் அனுமதிக்கல நம்ம அப்படியே எதிர்த்து இருக்க மாட்டாப்பா. கர்த்தர் இந்த காரியத்தை அனுபவிச்சிருக்க, அதனால அவன் திட்டுறான். திட்டிட்டு போட்டு விட்டுருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான், என் சொந்த மகன் அப்சலோமே என்ன கொல்லத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். என் சொந்த மகனே அப்படி செய்யப்பா, இவன் ஏமாத்துறா அப்படின்றான். அல்லேலூயா. அப்ப சொந்த மகனையும் அவன் மன்னிச்சிருக்கான், சீமையையும் அவன் மன்னிக்கிறான். எரிச்சல் படவில்லை. யோனாவை போல தான் நினைச்சது நடக்கும் சொல்லி அவன் எரிச்சல் படுறான். இப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், சீமையை அங்க இருக்க மாட்டான், பணமா இருப்பான். ஆனால் கர்த்தர் என் சிறுமையை மாற்றுவான். எப்பொழுது? நாம் அமைதியாய் வாழும் பொழுது. அப்போ எரிச்சல் படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நீங்கள் எரிச்சல் அடையாமல் இருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய சிறுமையை மாற்றி உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ கோபப்படுகிற வழிகள், கோபப்படுகிற எரிச்சல் படுகிற சூழ்நிலைகள் நிறைய வரும் நம்முடைய வாழ்க்கை. அவைகளிலே நாம் அமை கர்த்தர் இதை அனுபவிச்சிருக்கிறார். போட்டு கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் நான் செய்தது கர்த்தருக்கு தெரியும். ஆகவே அவர் என்னை மன்னிப்பார், என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு காரியம் பாருங்க, யோபு அவ்வளவு சிதற அடிக்கப்பட்டான். அப்படியே பிள்ளைகள் எல்லாம் அடிக்கப்பட்ட, அப்படியே மாடு ஆடு ஒட்டகம் கழுத எல்லாம் கொல்லப்பட்டன. வீடு பிடிஞ்சு போச்சு, தெருவில் உட்கார்ந்து இருக்கான். இப்போ அவனை ஏழு பேர் வந்து அவனுக்கு என்ன சொல்ற தேய்ச்சா வந்தாங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை தேய்ச்சு முடியா வந்தாங்க. அவங்க இவனுக்கு தேய்ச்சு போல என்ன சொல்றாங்க, நீ பாவம் பண்ணியிருக்காங்கதான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க என்று சொல்லி அவனை திட்ட ஆரம்பித்து விட்டாங்க. யோபு அவங்க மேல கோபமே படல, தேவன் கோபப்பட்ட. அப்ப உங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறவர்கள் மீது தேவன் தன்னை கோபத்தை வெளிப்படுத்துவார். நீங்க நீங்க கோபப்படுத்தினீங்கன்னா தேவன் அமைதியா இருக்குவார். நீங்க அமைதியா இருந்தா தேவன் கோபப்பட்டு அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். அல்லேலூயா. இப்ப என்ன செய்தாரு அவரு? யோபுக்கு அந்த ஏழு நண்பர்களுக்கு என்ன பண்ணாரு? பயங்கர கோபம், நான் அழிக்க போறேன். ஒரே காரியம், யோபு நீ அவங்களுக்காக செவி. அப்ப யோகுடைய உள்ளத்துல அவன் பக்கத்துல உட்காந்து அவன் திட்டிட்டு இருக்கிறாங்க, நீ பாவம் செஞ்ச, நீ அக்கிரமம் செஞ்ச, அவன் பிள்ளைகள் செஞ்ச, அதனால தான் நீ அனுபவிச்சிருக்கானு. ஆனா இப்போ அவன் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறான். அப்ப அவன் உள்ளத்துல கோபமும் எரிச்சல இருந்தா அவனால ஜெபிக்க முடியுமா? யார் மேலயாவது நீங்க கோபமா இருந்தேன்னா ஜெபத்துல ஆண்டவர் சிலவர்கள் ஆவியானவர் நினைவூட்டுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பல்ல கடிச்சு அந்த பேரை எடுக்க மாட்டோம் இல்லையா? நடக்குதா இல்லையா? எடுக்க மாட்டோம். எல்லாம் அவங்க என்ன ஜெபிக்க மாட்டேன். அவன் ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுது தேவன் அவன் சிறையிருப்பை திருப்பினார். அவன் எப்போ நம்முடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிறார் என்றால் நாம் அவர்களுக்காக, நம்மை திட்டினவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது எரிச்சல் அடையாதவாறு. அப்போ சிதறடிக்க வருகிறவன் உங்களை விட்டு அவன் வருவான். இந்த காரியம், இந்த அம்பு என் வாழ்க்கையில செயல்படாது.
அல்லேலூயா. ரெண்டு தீமோத்தேயு நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசித்து பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், முடித்தேன், நான் காத்துக்கொண்டேன். இந்த ஒரு ஓட்டம் நமக்குள்ள இருக்கும் என்றால் சிதறடிக்கவன் என்னதான் பிரயாசப்பட்டாலும் நம்மளை கோபப்படுத்தவோ இந்த ஓட்டத்தை தடை பண்ணவோ அவனால முடியாது. அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்குன்னு ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் விசுவாசிகளும் சரி, நானும் சரி, எல்லாரும் சரி, நம்ம பயணத்துல இருக்கிறோம். எங்க பரம காணானுக்கு பயணத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். வழிகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே வரக்கூடாது. சிதறடிக்கிறவன் இப்படிதான் செஞ்சு நம்மள தடை பண்ணுவான், நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுவான், நம்முடைய நடையை தடை பண்ணுவான். அப்ப நம்ம அதுக்கு கேர்ஃபுல்லா இருந்து இல்லையா. இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது அவரை என்ன பண்ணாங்க, தூசிச்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, வாசிங்க ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம், ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து அவர்களுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். எந்த மாதிரி? அவர் பாருங்க, பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பாருங்க, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். அப்ப அவர் வையப்பட்டார். இதே சீமையை எப்படி தாவீத திருந்தானோ அதே போல அவரையும் திருந்தாங்க, வையப்பட்டார். ஆனால் வாயே தரக்கலையா அவர். அல்லேலூயா. வாய் திறக்காம என்ன பண்றாரு, அவங்களுக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சும்மா இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இப்படிதான் கொடுத்து விடவில்லை. உலகத்திலே வந்து மூன்றரை வருடம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவரு நம்ம காண்பித்து தந்தார், எப்படி நீங்க வாழணும். அப்ப அவரு வந்து நன்மை செய்தனால நன்மை பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணாங்க, கலந்துக்கிறியாருன்னாங்க. நன்மை பெற்றுக்கொள்ள அவரை திட்டினாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டு வாய் திறவாமல் அவர் போய்கொண்டிருந்தார். ஒன்று, ரெண்டாவது அந்தந்த நாளிலே திட்டவங்களுக்காக அவர் நைட்ல ஜெபிச்சார். ஆகவே சிதறடிக்கிற மாதிரி அவரை எதுவுமே செய்ய முடியல. கடைசி வர அவர் உலகத்தை ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட எரிச்சல் கோபம் சில வேளைகளில் வருதென்றால் அந்த 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 ஆளை பார்க்காதங்க, அதுக்கு பின்னால் நின்று ஏவுகிற ஒரு உலகத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆகவே நாம் இயேசுவோட ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். அவரே போல நாம் அமைதியா இருந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இரண்டாவது உள்ள காரியம் ரோமர் 9:1. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது சிதறடிக்கிறவன் எடுக்கிற அடுத்த அம்பு துக்கம். அல்லேலூயா. அவன் வளர்கிற விசுவாச பிள்ளைகளை அவன் துக்கம் அடைய செய்து அவருடைய பாதைகளை அவன் தடுக்கிறான். அல்லேலூயா. நம்ம நடந்து கொண்டிருக்கிற பாதையிலே நாம் சந்தோஷமா இருந்தால் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். துக்கம் உடையவன் எப்பொழுதும் நேராக அவன் நடப்பதில்லை. எம்மாவோ சீடர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர்கள் எம்மாவிற்கு நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இயேசு அவர்களுடைய கூட சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அவர் கேட்கும் பொழுது அவங்க பேசுற பேச்சு துக்கமாக தான் இருந்துச்சு, ஒரே துக்கம். அப்ப சிதறடிக்கிறவன் எடுக்கிற இரண்டாவது ஆயுதம் உங்களை எப்படியாயிலும் அவன் துக்கப்படுத்துவான். துக்கம் வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, 1 4:4, 9:10. யாபேஸ்
தன் சகோதரரை பார்க்கிலும் கனப்பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட யாபேசை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேஸ் வீட்டிலே பிறந்த பொழுது அந்த வீட்டிலே ஒரே துக்கம். இவன் ஏன் அந்த வீட்டில பிறந்தான்? அதே தாய் அவனுக்கு துக்கம்னே பிறந்துட்டாங்க. பிறந்து வளர்கிறான், வீட்டுல சூழ்நிலை சரியில்லை அவனுக்கு. வளர்ந்து வாரான், எல்லாரும் துக்கமா இருக்கிறாங்க, எல்லாரும் அவனை விட பேசுவது துக்கமா இருக்கிறது அவனுக்கு. தீங்கு என்னை அணுகாத படிக்கு அப்ப எல்லாரும் அவனுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கிறாங்க அந்த வீட்டுல. அந்த வீட்டுல ஏண்டா பிறந்தான்னு சொல்லி அவனை திட்டுகிறார்கள். யாரு? தாய் கூட. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே வந்த அவன் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று ஒரு தீர்மானம் எடுத்த பொழுது வேதம் சொல்றது யாபேசு தன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த துக்கத்தை மாற்ற வேண்டும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும். அந்த துக்கத்தை மாற்றுகிற வரை நான் நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடம் நான் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமா என்னை துக்கத்திலிருந்து மீட்பது மாத்திரமல்ல, அது திரும்பதாக அவர் ஒரு மேன்மையை கொடுப்பார். யாபேசு சகோதரரை காட்டிலும் கனம் பெற்றவனாய் மாறினான். ஒரு அல்லையா சொல்லியா. துக்கத்தோடு இருந்தவன், துக்கத்தோடு வாழ்ந்தவன் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவன் துக்கத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, அவனை அவர் கனப்படுத்தினார். மற்ற சகோதரர்களை விட அவனை கனப்படுத்தினார். அப்போ துக்கம் வரும் பொழுது நம்ம அப்படியே முகத்தை கோணிக்கிட்டு உட்காந்துடக்கூடாது. இந்த முகத்தை முக்காடு போட்டு நம்ம உட்காந்துடக்கூடாது. அந்த துக்கம் நிச்சயமா நம்ம விட்டு மாறவே மாறாது. அல்லேலூயா. இந்த துக்கம் மாற வேண்டும் என்றால் ஊர்ல சொல்லுவாங்க, சிலவங்க ரொம்ப துக்கம் இருக்கப்போ கதறி அழுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அழட்டு விட்டுருட்டுப்பா, இதை அழுது அவங்க கண்ணீரை கொட்டிருக்க, அப்பதான் அந்த துக்கம் மாறும். நாம கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு பாதம் இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் துக்கத்தை கண்ணீரை சிந்தி அவர்கள் அதை மாற்றுகிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று சாமுவேல் 1:6 வாங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அழைத்தபடியினால் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்க அண்ணாள் டெய்லி சரியா சாப்பிடுறது கூட கிடையாது. துக்கம் வரும் பொழுது உங்க முன்னால மட்டன் பிரியாணி கொண்டு வச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? ரொம்ப இஷ்டம் மட்டன் பிரியாணி, ரொம்ப இஷ்டம். ஆனா இங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கவலை உங்களை ஆட்கொண்டு இருக்கு. இப்ப கொண்டு வைக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க கை என்ன போகும், போயிட்டு அதெல்லாம் தள்ளி விடுங்க, வேண்டாம் எனக்கு. அண்ணன் வாழ்க்கையில அவ ஹஸ்பண்ட் சொல்றது வேதம் சொல்றது ரொம்ப அன்பா இருந்தான். அப்ப வெளியே போட்டு வரப்போவேன், நிறைய ஜிலேபியும் கொண்டு வந்திருப்பான், பிரியாணியும் கொண்டு வந்திருப்பான், பொட்டலையும் வந்திருப்பான், சாப்பிடுமான். ஆனால் எதையும் அவள் தொடவில்லை. ஏன்னா துக்கம் அவளுடைய இருதயத்தை அடைத்திருந்தது. தன் வீட்டில இருந்த தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ தன்னை எப்பொழுதும் இழிவுபடுத்தி பேசிக்கொண்டிருக்கிறாள். ஆகவே துக்கம் இவளை முற்றிலுமாய் மூடியிருந்தது. சாப்பிடாமல் அவள் இருந்தாள். இந்த துக்கத்தை மாற்ற ஒரு வழியை அவள் கண்டுபிடித்தாள். என்னது? என் கண்ணீரை நான் தேவனுடைய சந்நிதியை கொண்டு போய் நான் கொட்டுவேன். ஹஸ்பண்ட் சொல்றான், நான் தான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் மா, உன் மேல இதை விட உனக்கு என்ன வேணும்? அவர்கிட்ட தான் திட்டிட்டு போட்டு நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் என்று அவன் சொன்னாலும் அந்த துக்கம் அவளை ஏன கூடவே இருந்து திட்டிக்கிட்டு இருக்கிறான்.
அந்த துக்கம் அவளை விட்டு மாறவே மாட்டேன். எப்பொழுது மாறுச்சு என்றால், தேவனுடைய ஆலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல அவள் ஊற்றிய பொழுது அவளுடைய துக்கம் முகம் மாறியது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வேற எந்த உபாயமும் அவர் தேடி நாடி ஓடல. அவள் செய்த ஒரு காரியம், வருஷந்தோறும் போறோம் ஆனால் நான் என்னை சமர்ப்பிக்கவில்லை தேவனிடம், என்னை ஒப்படுக்கவில்லை. ஆகவே இந்த துக்கமான காரியம் இது தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த நாளிலே அவர் ஒரு டிசைட் பண்றா, நான் என்ன பண்ணணும், இந்த நாளிலே நான் என்னை தேவனுடைய பாதப்படியில் நான் என்னை ஒப்படுத்துவேன். அவள் ஆலயத்துக்கு வந்து தன்னை ஒப்படுத்த பொழுது வேதம் சொல்றது, அதற்கு பின்பதாக அவள் துக்கமுகமாய் இருந்தது. சொல்லுங்க. அதுக்கு அப்புறமா அவள் பக்கத்தில் ஸ்திரீ அவளே திட்டிருப்பா இல்லையா, அவளை என்னதான் சொல்லி திட்டிருப்பா, ஆனால் அந்த திட்டு காலத்துல போகல. என கர்த்தர் அவள் காத அரசர். அல்லேலூயா. அவளுக்கு உள்ளே ஒரு விசுவாசத்தை எழும்ப செய்தாரு. அதன் மூலமாக அவள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாண்டமாய் அவள் மாறினாள். எரேமியா 31 அதிகாரம் 11-12 வாசிங்க. எரேமியா 31 அதிகாரம் 11-12-13. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனுடைய அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து அவர்களுடைய இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கனியும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேய்ச்சி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள். துக்கம் நிறைந்தவர்கள் சீயோனை நோக்கி ஓடணும். துக்கத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்னது? ஆலயத்தை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். தேவனுடைய பாதபடியை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். அங்கே உங்களுக்கு திருப்தியான உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய சஞ்சலங்களை அவர் மாற்றுவார், உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றுவார். கடைசி வசனம் என்ன சொல்லுது? அவர்களை நான் திரும்பமாய் சந்தோஷப்படுத்துவேன். ஒரு அல்ல சொல்லுங்க. இழந்த சந்தோஷத்தை திரும்பி தருகிற தேவன் நம்முடைய தேவன். யார் உங்களை துக்கப்படுத்தினாலும் பதிலுக்கு செய்யாதவாறு உங்க துக்கத்தை எங்க கொண்டு கொட்டுங்க, தேவனுடைய பாதப்பட்டு வந்து கொட்டுங்க. தேவன் உங்களுக்கு தருகிற அந்த சந்தோஷத்தை நீங்கள் அதை உணர்வீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த சந்தோஷத்தை தருகிறது தான் உங்களுடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த வேதாகமம் உங்கள் துக்கத்தை நிச்சயமாய் இது மாற்றும். சங்கீதம் சொல்ற வசனம் பாருங்க, 119 சங்கீதம் 92 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் அந்த துக்கத்துக்கு உடன்படுக்கும் பொழுது அல்லது அந்த துக்கத்துக்கு நீங்கள் கை கொடுக்கும் பொழுது கை கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அந்த துக்கம் என்ன பண்ணுதான், உங்களை அழிக்க தான் வருது. உங்களை அப்ப துக்கம் வரும்பொழுது நீங்கள் அதற்கு உடன்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லேலூயா. சங்கீதம் சொல்கிறான், என்ன சொல்றான், இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால். அப்ப இந்த வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். இதை வாசிக்கும் பொழுது கடமைக்காய் வாசிக்காதவாறு இதை என்ன ஓன சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா? ஓன சாப்பாடு சாப்பிட்டு முகத்தை பாருங்க எப்படி இருக்கும். அதுல இருக்கிற ஒவ்வொரு காய்கறி மாதிரி அவன் முகம் மலர்ச்சியாயிரு. அப்ப வேதம் சொல்லுது துக்கப்படுத்துற காரியங்கள் அநேகம் வரலாம். அந்த டயத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்தை திறந்து பாருங்க. இந்த வசனம் என்ன பண்ண, உங்களுடைய முகத்தை மலர செய்யுங்க.
இருதயத்தை அது மகிழ்ச்சியாகும். அப்ப ஆண்டவர் சுதரடிக்கிறவன் எரிகிற அன்பு உங்களை தாக்கலாம் சில வேலை. அதனால் ஏன் தாக்குது? நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன்னா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அதுலேருந்து மீண்டு வருவதற்காக தான் வேதத்தை உடைய காலத்திலே கொடுத்திருக்கிறார். ஜபம் என்கிற ஆயுதத்தை உடைய காலத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதிலிருந்து நீங்கள் நிச்சயமாய் மீண்டு வர முடியும். மூன்றாவதாக கடைசியாக அவர் ஏகிற ஆயுதம் ஒன்று தீமத்தை ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம். ஒன்று தீமத்தை ஆறாம் அதிகாரம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. வேற என்ன பண்ணும்? வளர செய்யும். இந்த வேற என்ன பண்ணுது? தீமையை உங்களுடைய வாழ்க்கையிலே வளர செய்யும். எப்போ அந்த வேறு தீமையை உங்களுடைய வாழ்க்கையில வளர செய்கிறது? பண ஆசை உங்களுக்குள்ளே வரும் பொழுது. அல்லேலூயா. பணத்தை நம்ம வைத்திருப்பது தப்பே இல்லை, பணம் சேர்த்து வைப்பது தப்பு இல்லை. அதனால பணத்தின் மீது நாம் ஆசை வைக்க கூடாது. ஆசை வச்சோம்னா அந்த பணத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அந்த பணத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது. என்ன செய்யும் அது? தீமையான காரியங்களை உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செலுத்துகிற இன்ஜெக்ஷனா மாறிடும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கையிலே அது விஷத்தை கொடுத்து விடும், ஒரு வேறாய் மாறிவிடும். ஏன்னா மரம் வேர் எப்படி இருக்கிறதோ அதை வச்சுதான் மரம் செழிப்பை கொடுக்கும். அப்ப இந்த வேர் பண ஆசை என்கிற அந்த இச்சை உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் கொடுக்கிற ஆயுதம் வந்து விட்டது என்றால் இது என்ன ஆகுமா? உங்களை சிதறடிக்க அது வல்லமை உடையதாக மாறிவிடும். ஆகவே பண ஆசை படுகிறவன் அவன் உயர போனதே இல்லை. அல்லேலூயா. எல்லா பணத்துக்கும் மேலாக பணத்தை தருகிற தேவனுக்கு நாம் நம்மை ஒப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாய் எல்லா தீமைக்கும் விலக்கி அவர் நம்மை பாதுகாப்பார். பண ஆசை நம்மை முறியடித்து விடும், விசுவாச வாழ்க்கையிலிருந்து நம்மை துரத்தி விடும். ரெண்டு எஜமானுக்கு நம்ம நிச்சயமா ஊழியம் செய்ய முடியாது. இந்த எஜமா உலகத்துக்குரியவன் பணம், உன்னதத்துக்குரியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய துத்து நம்முடைய சரீரத்திலே போடப்பட்டிருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் துத்து எனக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. அந்த துத்து வளர வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டே இருக்கணும். நாம் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்றது ஆவியானவர் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறார். அது ஜீவ தண்ணி அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வளர்ச்சி பண ஆசையை உங்களை விட்டு தூரப்படுத்தும். இல்லையா அந்த பண ஆசை உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த ஒரு மாய உத்தக்காரன் இங்கே ரிக்வெஸ்ட் வைக்கிறான். பேதுரு பிரிப்பு முதல்ல சமரிய பட்டணத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அநேக பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னு கேள்விப்பட்டு பேதுரும் யோவானையும் அங்க அனுப்புறாங்க. பேதுரு அங்க வந்து பார்க்கிறான், யாருமே பரிசுத்தாவின் நிறைவை பெறவில்லை என்று சொல்லி அவன் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் கூப்பிட்டு அவன் அவர்களுக்காக ஜெபிக்கிறான், கரம் வைத்து ஜெபிக்கிறான். இவன் கரம் வைத்து ஜெபித்த பொழுது அவர்களுக்குள்ளே ஆவியானவர் அனந்து கொண்டு எழுப்புகிறார். அல்லேலூயா. இதை ஞானஸ்தானம் எடுத்த ஒரு மாயவித்தைக்காரன் அதே சமரியா பட்டணத்துல பிரிப்பு போவதற்கு முன்பதான அவன் தான் பெரிய ஆளா இருந்தான். சிறு 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 மாயவித்தை செய்து அவன் தன்னை பெரியவனாக காட்டிக்கொண்டு அவன் எல்லாரையும் பிரமிக்க செய்தான். பிரமிக்க செய்து கொண்டிருந்த அந்த மாயவித்தைக்காரன் எப்பொழுது பிரமித்தான் என்றால் அங்கே தேவ பிள்ளையாகிய பிரிப்பு வந்த பொழுது.
பிலிப்பு வந்து தன்னுடைய நாமத்திலே அங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த பொழுது எல்லாரையும் பிரமிக்க செய்த அந்த மாயவித்தக்காரனாகிய அந்த சீமோன் இப்பொழுது பிரமித்து நிற்கிறான். நம்ம செய்யாத நம்மளால கண்டு அறிய முடியாத பெரிய பெரிய காரியங்கள்லாம் இவங்க செய்யறாங்க. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, இவனும் தன்னை ஒவ்வொருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்து புதிய ஆளாய் மாறிவிட்டான். இப்பொழுது பேதுரு வந்து ஜெபிக்கிறார், எல்லாரும் மேலும் பரிசுத்தாமேல இறங்கி அங்கே வரங்களை கொடுக்கிறார், எல்லாரும் வரப்படுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறான், என்ன செய்யறான் பாருங்க, தன்னம் இருந்த ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு என்ன பண்றான், 1000 ரூபாய் வச்சாங்க, யாருக்கும் தெரியாம வச்சாங்க. எனக்கு நீங்க இப்ப ஜெபிக்கும் பொழுது எனக்கு வந்துச்சு பாத்தீங்களா, பரிசுத்தாவியன அபிஷேகம் எனக்கு நீங்க கொடுங்க, அந்த வார்த்தை எனக்கு கொடுங்க. பேதுருன் வாழ்க்கையிலே போராட்டம் வருகிறது, பண ஆசை வருகிறது, நுழைகிறது. இப்போ என்ன செய்யறான், அடுத்த வசனம், பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கிடையாது சொல்லுங்க. பேதுரு தன்னை பண ஆசைக்கு ஒப்படுத்து விடவில்லை. நாகமானை குறித்து பார்த்தோம், நாகமான் எலிசாவிட வந்து 7 தரம் மூழ்கி அவன் சென்ற பொழுது அவன் 2 கழுத நிறைய பொண்ணு வெளியும் கொண்டு வந்திருக்கிறான் காணிக்க கொடுக்க. அதை கொண்டு வந்து நான் எலிசாவிட கொடுக்கிறான், எலிசா ஒண்ணு வேண்டாம் நீ போய்கிட்டே அப்படிங்கிறான். இஸ்ரியாவுக்கு திரும்பி போயிரு. கேஆசி அவன் உரியக்காரன் கேஆசி பகிர்ந்து பார்த்திருக்கான், வாழ தெரியாத ஆளு, இவ்வளவு வெளியும் பொண்ணு வருது இவரு எனக்கு வேண்டாம் திருப்பி போன்னு சொல்றாரு அப்படின்னு அவன் அவர் திரும்பி போறாரு. கேஆசி ரெஸ்ட்ரெஸ் ஆகினான், ஒரு இடத்துல உட்கார்ல அறிஞ்சுட்டே இருக்கான், எப்படா அதை நம்ம பறிக்கிறது. பாருங்க, ஊழியக்காரன் கூடவே இருக்கிறான், ஊழியக்காரனுக்கு இருந்த அந்த மனநிலை இவனிடம் இல்லை. ஏன், பண ஆசைக்கு இவன் தன்னை தன்னுடைய இருதயத்தை உட்கார்ந்து விட்டுறான். அந்த பணம் இருந்தா நான் முன்னேறலாம், நான் அவர் வாழ்த்தல நான் பெரிய செல்வந்தனா வாழ்வேன் சொல்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. கடைசியில பாத்தீங்கன்னா நாகமான் யோர்தான் நதியிலே விட்டு சென்ற குசரோகம் இவனை பிடிச்சிருக்கு. அதான் எல்லா தீங்குக்கும் அது வேறா இருக்கிறது. அப்ப பணத்தை சேர்த்து வைக்கான நேசிக்காதங்க, பணத்தை மேல ஆசை வைத்தீர்கள் என்றால் அது உங்களை சிதறடித்து விடும். அல்லேலூயா. எபிரேயர் 13:5-6 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உன்னை விட்டு தூரப்ப மாட்டேன், எப்ப நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ பண ஆசை இல்லாதவனாய் வாழும் பொழுது, நீ பணத்தை வெறுக்கும் பொழுது, பண ஆசை உன்னை இல்லாத பொழுது நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்ப நான் உன்னை எப்பேற்பட்ட நஷ்டமான காலங்கள் வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் அழைச்சது உண்மைதான், தேவன் நீ வா நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுறேன்னு சொல்ல உண்மைதான். ஆனால் ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆசிரியருக்கு முன்பாக இன்னொரு கட்டளை கொடுக்கிறார், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு அப்படின்னா உன்னை நான் செல்வ சிம்மனே மாற்ற போறேன், ஆனா நீ அந்த ஆசிரியர் பெறாத. கடைசிவர் ஆபிரகாம் அந்த ஆசிரியர் போகவே இல்லை, பரதேசியாய் வாழ்ந்தான், சொந்தமா ஒரு மாடி கூட கட்டல, ஒரு வீடு கூட கட்டல, கூடாரத்துல தங்கியிருந்தான். பண ஆசை எல்லாத்தையும் வேறாய் இருக்கிறது, அது சிதறடிக்கிறவன் எய்கிற ஒரு ஆயுதம். அப்ப அந்த ஆயுதத்துக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள நம்ம விழுந்துருவோம். அல்லேலூயா. 2 பேதுரு 3:17-18 முடிக்கிறேன். 2 பேதுரு 3:17 ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடியால்
அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு எப்போதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைய வீட்டுகள் இருந்தால் நீங்கள் விழுந்து போவது நிச்சயம். என்ன காரியங்கள்? எரிச்சல், கோபம், துக்கம், பண ஆசை. சிதறடிக்கிறவன் இப்பேற்பட்ட அம்புகளை அவன் ஏது கொண்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையா இல்லை என்றால் அது உங்களை கீழே விழ தள்ளிவிடும். எல்லாம் இருந்திருப்பாமா? எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சிதறடிக்கிறவன் எப்பொழுதும் உங்கள் முன்பாக வந்து கொண்டே இருப்பான். அவனுடைய வேலை உங்களை எப்படியாயிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை கீழே தள்ள வேண்டும். உன்னத ஆசீர்வாதத்திலிருந்து உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் உங்கள் முகத்துக்கு முன்பதாக அவன் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய அரணை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய வழிகளை நீங்கள் காவல் பண்ண வேண்டும். தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். விரோதமாய் எரிச்சல் உண்டாக பேசுகிறவர்களை நீங்கள் தாவீதை போல மன்னித்து விடுங்க. இயேசு வையப்படும் பொழுது தன் வாயை திறவாமல் பரிசுத்த போகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஒரு முன் மாதிரியை நமக்காக அவர் வைத்து போயிருக்கிறார். கல்வாரி சிறுவையிலே அவரால் நன்மை பெற்ற பிள்ளைகள் அவரை தூசிக்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரனையான இறங்கி வா என்று சொல்லி பரிவேசிக்கிறார்கள். எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. அங்கேயும் கூட அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவரே, அறியாமையால் இவர்கள் என்னை திருத்திக் கொண்டிருக்கிறார்கள், அறியாமையால் இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி அவர் செபித்துதான் அவர் மரணத்தை சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட சிந்தை வரட்டும் பிரியமானவர்களே. அது தேவனுக்கு பிரியம். நம்முடைய கரத்தில் எந்த ஆயுதமும் நாம் எடுக்க வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். காரணம், யுத்தம் கர்த்தருடையது. நாம் சமாதானமா இருக்க வேண்டும் என்றால் நாம் அமைதியாக இருக்க வேதம் சொல்கிறது. எரிச்சல் படுகிற வேலைகளிலே அப்பேற்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வேத வசனத்தை வாசிங்க. தேவன் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்தில் அப்பொழுது கொடுப்பார். யோபுவின் வாழ்க்கையிலே அழிவை காட்டிலும் அவருடைய நண்பர்கள் பேசினதுதான் பெரிய ஒரு எரிச்சலை அவன் கொண்டு வந்தது. எந்த விதத்திலும் அவன் கோபப்பட்டு விடவில்லை. அவன் தேவனுக்காய் வைராக்கியமாக இருந்தான். வேதம் சொல்லுது அவனுடைய வழிகள் எல்லாம் தேவன் பார்த்து கடைசியில் அவன் பொன்னாக காணப்பட்டதை தேவன் அறிந்து அவனை ஆசீர்வதித்தான். அந்த வாழ்க்கையிலே வருகிறதான இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாம் உடன்பட்டு விடாதவாறு இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் எரிச்சலோ துக்கமோ எந்த விதத்திலும் பண ஆசை வந்து விடாதவாறு நாம் நம்முடைய அரணை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளை காவல் பண்ண வேண்டும். அப்பொழுது தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் சொன்ன தேவன் உங்களையும் பார்த்து சொல்வார், என் இதயத்துக்கு ஏற்றமாய் நான் அந்த மகளை பார்க்கிறேன், அந்த மகனை பார்க்கிறேன், என் ஆசீர்வாதத்தை நான் அந்த மகளுக்கு கொடுப்பேன், நான் இரவு பகல் இவரோடு இருந்து கைவிடாமல் பாதுகாப்பேன் சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அவர் தருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. உலகம் தர முடியாது நிச்சயமா. என்னதான் போராடினாலும் வேதனையோடு கூடிய ஆசீர்வாதம் உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒப்புவிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.